சதஞ்சீவர்தாமான சகல விதமான பிரேயஸோட சந்தோஷமா வாழணும். வேஷ்மதாத்திர பிரதிபானதா விவேகோபன்யாசம் பிரதிசந்தேகம் தர்மசாஸ்திர செய்திகள் வேதமேவ சதாபியசே. வேதத்தை எப்பவுமே சொல்லிண்டே இது சுவாத்தியாயோ அத்யேகவ்யா. இப்படி எல்லாம் தர்மசாஸ்திரம் நிறைய டைம் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வேதம் அடிக்கடி சொல்லின்று மறந்து போகாது இருக்கணும். அது நித்திய பாராயணத்துல சேர்ந்தது, அந்த ஒளி எங்கும் பரவணும், அது நமக்கு சிரேயசம் கொடுக்கணும், அப்படி எல்லாம் உண்டு. என்னாச்சு, ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை சொல்லி ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவா. நீ வந்து ஆவணபட்டம் சிராவண பௌர்ணமியில பண்ணு சொல்லு. அதே மாதிரி காயத்ரி ஜபம் அடுத்த நாள் கிருஷ்ண பிரதமையில பண்ணு சொல்லும். கிருஷ்ண பிரதமையின் விதேசம் அப்படின்னு ஒரு கேள்வியே வரப்படாது. ஏன் தெரியுமோ, தர்மசாஸ்திரம் அந்த நாள்ல பண்றதுக்கு காரணத்தை வச்சு பண்ணிவிடும். அத நாம அப்படியே கடைபிடிக்கணும். நாமெல்லாம் தெரிஞ்சுக்கிறது பிரத்யட்சம் அற்பம், அனற்பம் அப்பிரத்யட்சம். கண்ணுக்கு புறப்படாத காரணங்கள் எக்கச்சக்கமா உண்டு, கண்ணுக்கு புறப்படுற காரணங்கள் கொஞ்சம்தான் உண்டு. அச்சித்ராஸ்வமேதம் பாராயணம் பண்ணு சொல்லும். ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆரணத்தை சொல்லி சூரிய நமஸ்காரம் பண்ணு சொல்லும். பகவான் கிட்ட நீ இருக்கிற போது சாமிதியம் தேவதா, யாத்திகம் தேவதா, வாருணியம் தேவதா, பிரம்மாண்ட கோயம்போம் எல்லாம் இருக்க, அந்த போர்ஷன் எல்லாம் உபரித பாராயணம் பண்ணும் சொல்லும் துவாதசியில. இப்படி எல்லாம் சொல்லற போதும் அச்சித்ராசமேதம் ஒன்னால அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு முடியாது. அதனால பாராயணம் பண்ணு, அது ஏகாதசியில பண்ணு. சாட்சா பரபிரம்மத்தை வெளிப்படுத்தக்கூடியதான வேத பாகத்தினுடைய சாரபாக்கம் அது. அதனால அது ஏகாதசியிலையும் பண்றது நல்லது. அன்னைக்கு என்ன ஒரு பெரிய சௌகரியம் தெரியுமோ உனக்கு, உன்னுடைய மனசு ஏகாதசியா மகோராத்திரம் கர்த்தவியம் போஜன பிரயம், தினமும் ரெண்டு வாரம் சாப்பிடுற, ஏகாதசியில மூணு வாரம் சாப்பிடு என்ற மாதிரி ஒரு ஸ்லோகம், ஏமாத்திர ஸ்லோகம் உண்டு. அந்த தாத்பரியம் என்ன, போஜன பிரயம் அப்படின்னு இல்லை, போஜன பிரயம் கர்த்தவியம். ஓ ஜனங்களே, மூணு பண்ணு, என்னெல்லாம் பண்ணணும், ஒன்னு அனசனம் சாப்பிடக்கூடாது, இன்னொன்னு ராத்திரம் ஜாகரணம் குளிச்சுருக்கணும், இன்னொன்னு பகவான உபாசனம் பண்ணணும். அந்த உபாசனை கரெக்டா நிச்சேபம் இல்லாமல் நடக்கிறமானா, ஏற்கனவே நாம அத்தியனம் பண்ணியிருக்கக்கூடிய போஷனை அதிலேயே பரிசீலித்து சொல்லிட்டோம்னா அந்த உபாசனை அன்னைக்கு பூர்த்தி ஆகும். பாக்கி விஷயங்கள்ல எல்லாம் வரும்போது நிச்சேபத்தில் இடம் இருக்கும், விட்சேபம் இல்லாமலேயே அது பூர்த்தி ஆகும். அதுக்கு அஸ்வமேத யாகத்தை சொல்லுவாங்க அச்சித்ராசமேதத்தை கேட்டா, ஒன்னால நேரடியா அந்த கிரியா பாகத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு அதிகாரியா இருக்கவோ, சூழல் உனக்கு இடம் கொடுக்காமலோ, லோகத்தினுடைய போக்கு மாறி இருக்கிறதோ, எத்தனையோ இடையூறுகள் நமக்கு வரலாம் அப்பா. அப்ப அவர் என்ன பண்ணார், ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு அதாவது ஒரு பெரிய ஒரு அவசர காலம் நெருக்கடி காலம் வரபோது ஒரு வாக்கியம் வந்துருங்க, எம் எம் கதுமதி தேதாஸ்தேஸ்தம்பதி அப்படி ஒரு வாக்கியம் வந்து பிடிச்சு நூட்டான். எந்தெந்த கதுமை நீ அத்தியனம் பண்றையோ அதனால வரக்கூடியதான அனுகூலங்கள்லாம் நீ அனுபவிப்ப, அத்தியனம் பண்ணா போடும் அப்படிங்கிற மாதிரி அந்த அத்தியனத்துல பிடிப்ப திடீரணம் பண்ணத்துக்காக அந்த சங்கோஷம் பண்ணி நமக்கு ஒன்று கொடுத்துருக்கு வேதம். அதனால என்ன வேணும், அதை சொல்லிட்டுனா நீ தப்பு எடுத்துக்காத. நான் ஒரு சமாச்சாரம் சொல்றேன் பாரு, சீமந்தோன்னேனும் முந்தூரும் பண்றதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்து விட்டு, அப்ப என்ன செய்தார், நீ சீமந்தோன்னேனத்தை திருப்பி பண்ணு, அந்த ஹோமத்தையும் பண்ணு, பூந்தோனம் பண்ணு, ஹோமத்தையும் பண்ணுன்னு சொல்லாது, மந்திர பட்டியோட பலத்தை
கூட சொல்லும். அதனால அதெல்லாம் எல்லாரும் சிஷ்டாச்சாரம் ஒத்துக்கொண்டதும் வேதத்துடைய வாக்கியங்கள்னால ஆலாபம் பாபம் பண்ணி அல்லையும் பண்ணி பார்த்தா அது கரெக்டும் வரும். அதனால அந்த நாள்ல அச்சிந்திராசிரமேதத்தை பண்ணினேன்னா உனக்கு ரெண்டு காரியம் ஆறுதா, நெய்யப்பந்தம்னா ரெண்டு காரியம் இருந்து ஒரு கண்ணில் ரெண்டு மாங்கா. நீ வந்து ஏற்கனவே 8 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் நீ உபவாசம் இருக்கிறாம் ஏகாதசிக்கு. அப்படி எல்லாம் இருக்கிறோம். உபவாசத்தை பூர்ணதை பண்றதுக்கு எல்லா பணம் மூணும் சமமா இருக்கும். அதுல ஒண்ணு சாப்பிடாம இருந்தா புண்ணியம் கிடைச்சது வராது, ராத்திரி முழிச்சுட்டு இருந்தா புண்ணியம் கிடைச்சது வராது, உபவாசனை மட்டும் பண்ணா புண்ணியம் கிடைச்சது வராது. மூணும் ஒன்னா சேர்ந்தாதான் புண்ணியம் பூர்த்தி ஆகும். அந்த முழு பூர்த்தி ஆகிறதுக்கு அந்த உபாசனாங்கிறவங்க அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டம். சாப்பிடாம இருந்துடுவோம், ஏதோ விளையாடிட்டு இருப்போம், ராத்திரியில முடிச்சுட்டு இருப்போம், ஏதோ டிவி பார்த்துட்டு இருப்போம். உபாசனை நமக்கு கசப்பு, அது நமக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த காலத்துல விக்ஷேபம் தெரிஞ்சிருக்கிற மனசுல ஏகாந்தமையோட உபாசனம் அது நடக்காத ஒரு காரியம், அது இல்லாத ஒரு காரியம். அந்த பாயண்ட இது பூர்த்தி பண்றது. அதனால ரெண்டு காரியம் நடந்திருந்திருப்பா, ஒன்னு அந்த வேத பாகத்தை நீ அத்தியனம் பண்ண சுவாத்தியாயம் பண்ற, இன்னொன்னு அதை பண்ண முடியாததுனால ஜபமாவது பண்ணி அதை பூர்த்தி பண்ணிக்கிறேன். மூணாவது என்னது, உபாசனை பண்ணம் சொல்லும் போது பகவத் உபாசனை வேதத்தை பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதனால ஏகாதசி அச்சிந்திராசிரமேதம் பண்ணணும். நீ இது மட்டும்தானே வேத அந்த இது கேள்வியோ, அந்த காட்டு பிரசம் ஒண்ணு இருக்கு. நாம அப்படிதான் கலோக்கியெல்லாம் சொல்ற வழக்கம். அந்த காட்டு பிரசத்துல பாடசாலை இருக்கிற பழைய காலத்திலே சில சித்தாவெல்லாம் பாடசாலையும் சொல்லாமல் நதி தீரத்திலேயோ அப்படி எல்லாம் அதை சொல்லி கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா அது நீ செவ்வாய்க்கு பாராயணம் பண்ணா ஒரு புண்ணியம் உண்டுன்னு சொல்லும். ஏன்னா அதுக்கும் பாராயணம் பண்றதுக்கு இடம் கொடுத்துருக்கு. அந்த விஷயத்துக்கும் பாராயணம் பண்றதுக்கு இடம் கொடுக்கறதே தவிர எந்த வேதத்தை அத்தியனம் பண்ணினோ அந்த வேதத்தை அது ஒரு பக்கமா ஒதுக்காமல் பாராயண அருகமா பண்ணி அந்த மாதிரி நம்ம தர்மசாஸ்திரத்துடைய நுணுக்கங்கள் இருக்கு பாரு, அது ஒருத்த நாளையெல்லாம் இடம் போட முடியாதப்பா. அதெல்லாம் பல காலங்கள்ல பல கோணங்கள்ல பல நிமிஷம் அது விளக்க உரம் கொடுக்குமே தவிர ஒரு கோணத்தை வச்சிருந்து எல்லா ஒரே ரூலை வச்சுட்டு எல்லா இடத்துலயும் அளவுகோலா வச்சு சொல்ற மாதிரி ரொம்ப சர்வ சாதாரணம் இல்லை. ஒவ்வொரு இடத்துக்கும் இடத்துக்கும் சந்தர்ப்பத்துக்கும் அசம்பீரியத்துக்கும் காம்பீரியத்துக்கும் அதனுடைய லட்சியத்துக்கும் அவனுடைய அதிகாரி சம்பத்துக்கும் அவன் செய்யக்கூடிய சரீர தகுதிக்கும் அப்படி எல்லாம் இருக்கு. எப்படியாவது தர்மத்தை காப்பாற்றணும் என்கிறதுதான் தர்மசாஸ்திரத்துடைய நுணுக்கம். அதுக்கு எங்கெல்லாம் சௌரியமான சங்கோஜமோ விஸ்தாரமோ பணமோ அதை எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சாஸ்திரமாசம் தர்மசாஸ்திரம். அதனால நீ ஏகாதசி இன்னைக்கு அத்தனை அச்சித்ராசிரியத்தை பாராயணம் பண்ணு. நீ இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ, அதை ஏன் அது சொல்றா, அதை ஏன் எப்படி பண்ணணும், அதனுடைய நுணுக்கம் என்ன என்கிறதெல்லாம் வாஸ்தமா கேட்க ஆரம்பிக்கிற போதே நீ வேற ஏதோ நிச்சயத்துல பண்ற மாதிரி வருது. இந்த கேள்வியே வரப்படாது. ஏன் தெரியுமா, வேலை என்ன சந்தித்தோ அதை அச்சரசாக கடைபிடிக்கிறமே தவிர அதை வைக்காதப்பா, எதுக்காக வந்திருக்கு, எதை வச்சிருக்கு, அது எதுக்காகவும் இல்லை, தர்மத்தை வளர்த்துறதுக்கு வந்திருக்கு, அவ்வளவுதான். அது எல்லாருக்கும் அதுதான் பதில். இருந்தாலும் நம்முடைய சாதாரண புத்தி இருக்க மீடியதான் எனக்கு என்ன பலன் உண்டு, இது பண்ணி எனக்கு என்ன லாபம் என்றதை வளர்த்திட்டு இருக்கோம். அதனால் நம்ம மனசுல அப்படிதான் தோடும். அந்த லட்சியத்தை மட்டும் சொன்னா நீ என்ன செய்ய தெரியுமோ அடுத்தபடியா, அப்படியா இந்த காலத்துல யாரும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் உபாசனையே இருக்கலே. அதனால அன்னைக்கு அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. வேதம் சொல்லு சொன்னாலும் சம்பிரதாயம் சொல்லு சொன்னாலும் சிக்கார் சொல்லு சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இப்ப இதாவது பலத்தை உபயோகம் இல்லையுது, வாஸ்தவமா அதுலேருந்தே நீ நழுவு வந்துடுவேன். அப்படி கூட விபரீதமான சிந்தனையை கொடுக்கறதுக்கு காரணமா போயிடும். சிலதெல்லாம் கேள்வியே கேட்கப்படாது. நீ ஒண்ணு நினைச்சிருக்கியோ, பிராமணனும் பரீட்சை பண்ணாவே, பிராமணனோ பண்டிதரோ நோண்டி பார்த்து அவனை வேணுமா வேண்டாமா சொல்லாதே, ஆனா ஒரே இடத்துல நோண்டு,
கன்னிராதாரம் பண்ணுவதோடு பிராமணன் ஓடும் அப்படி சொல்றது. அப்படி எல்லாம் சொல்லியிருந்தா ஒரு இடத்துலயும் படிச்சவனா படிக்காதவனா தெரியுமா தெரியாதா அழகை பண்ணித்தான் நான் என்னுடைய எனக்கு என்ன பாத்தியார நான் பண்ண வேண்டியதான சப்பரத்துல இவனை கூப்பிடுவேன் பூர்ணமா யோகி இருக்கா பார்த்து ஜோதனை பண்ணி கூப்பிடுவேன் அப்படிதான் வழக்கம் எல்லாம் சொல்லி நோண்டாரே அதை பத்தி கவலைப்படாதே. ஆனா ஒரே இடத்துல நோண்டும் நீ கொடுக்க போறதே வரல உன் பொண்ண கன்னிகாதாரம் பண்ணி கொடுக்க அவனே நோண்டு அவன் எப்படி இருக்கான் பந்து சீல லட்சர் சம்பந்தா வரோகம் பந்து சீல லட்சர் சம்பந்த சுகமான ரோகா அப்படி எல்லாம் நோண்டும்னு சொல்லும். இப்ப நீ எப்படி இருக்குதாரு நோண்டாரே சொன்ன என்ன சொல்வதா இருக்கிறது அவனை பத்தி புரிஞ்சுக்காரு எப்படி பண்றது நீ சொல்லக்கூடாது. ஏன்னா அவனெல்லாம் வந்தவன் தான். இப்ப நோண்டதுக்கு ஒரு இடம் நோண்டாததுக்கு ஒரு இடம். நீயே பாருப்பா உங்க ஊர்ல யாரோ வந்தா உடனே ஒரு மந்திரியை கூப்பிடுறான் அவன் தலைமை வைக்க சொல்றான் நான் மந்திரி அவனுக்கு அவனுக்கு இருக்கும் சம்பந்தம் இல்லையே சொல்லலே நீ நோண்டவே மாட்டேன் அவனை உட்கார்ந்து விடுவேன் அவனுக்கு இந்த வாசனே இருக்காரு அதை வைத்துட்டு விடுவேன் அவன் சொன்ன ஒரு சக்தியும் சொல்லுவேன். அப்போ நம்முடைய சிந்தனை எப்படி போகணும் தெரியுமோ எல்லாம் தர்மத்தது பரிவசானமானதா அதுல வரக்கூடியதான மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் உனக்கு ஒண்ணும் விஷயமே இல்லை உனக்கு லட்சியம் என்ன அதுதான் நீ வந்து நெய்யப்பம் எத்தனை இருக்கு உடல் வேணுமா நெய்யப்பத்துல குழிய வேணுமா அப்ப வேணுமா சொல்லுவான். அந்த மாதிரி எல்லாம் கேள்வியும் நமக்கு வரபோது அந்த மனசுல ரெண்டு விதமான எண்ணங்கள் உதிக்கிறது மக்களாளுக்கு கண்ணாடி மாதிரி தெரியறது. ஒண்ணு இது பண்றோமே இதுக்கு என்ன பிரயோஜனம் அந்த எண்ணம் வந்தாலே சர்வ சர்வ போயிடு. அதனால பிரயோஜனத்தை எதிர்பார்த்து ஒரு காரியம் பண்றதுன்னு வரக்கூடாது. பிரயோஜனம் நிரந்தரமா அது உண்டு உனக்கு தானா வரும் நீ வேண்டாம் சொன்னாலும் வரும். ஆனா முன்னாடி தெரிஞ்சால்தான் பண்ணுவேன்னு சொன்னா பிரயோஜனம் வேண்டாம்னா பண்ண வேண்டாம் தோடுவிடும். பிரயோஜனம் ஜாஸ்தி கிடைக்கலன்னா வேண்டாம்னு விட்டுவிடு அடுத்தது என்ன பண்ணலாம். இப்படி எல்லாம் நம்முடைய மனசுல நிச்சயம சக்திகள் வந்து அதுல இருக்கிற சந்தேகம் குறைச்சு விடும் என்றதுனால்தான் பூர்வ முன்னே இருக்கிற தெளிவாளல்ல சொன்னத்தை அப்படியே செய்ய சொன்னான். அது வந்து அப்படி சொன்னது முட்டாள் தரம் நீ நினைக்காத அதுதான் கரெக்ட் அப்படி வச்சிருக்கா. அதனால நீ இது சாதாரணமா பண்ணலாம் எல்லா விதமான சிரேயும் உனக்கு உண்டு மற்றவாரையும் பண்ண சொல்லுவோம்.